அவன் தெளிவில நாளை கண்டான். 16:4 ரிக்டர் செக்சன் ஃபியர். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி. நியாயாதிபதிகள் 16:4. தெலீலாள் என்று ஒரு வேறொரு ஸ்திரியை கண்டான். இங்க முதல் கண்ட பொம்பளைய வந்து கேட்டான் மனோவாட்டை, அதுவும் பெலிஸ்தர் தான். திரும்பவும் போய் பெலிஸ்தருக்குள்ளதான் நிற்கிறான். இவன் காரணம் இல்லாமலுக்கு சுத்தி திரிவான் நினைக்கிறான். இன்னைக்கு சிலரை பாருங்க, வாலிப பிள்ளைகள் அலுவல் இருக்காது. அம்மா அப்பா அவருக்கு நான் இதில் போயிட்டு வரணும், ஒரு பென்சில் ஒன்று வாங்கணும். பென்சில் வாங்க போறவர் 2-3 சேலத்துலாம் போயிருவார். பக்கத்து கடையை விட்டுட்டு அங்கே சிட்டிக்குள்ள போவார் பென்சில் வாங்க. காரணம் இல்லாமலுக்கு விரோதிகளோடு சத்துருக்களோடு சுத்தி திரிகிறான். இன்னொரு பெண்ணை கண்டான். கண்டபோது அந்த பெண்ணை கண்ட உடனே என்ன நடந்துட்டு, சிநேகம் என்ன லவ் சொன்னா, லவ் பண்ணினார் அந்த பெண்ணை. அங்க சுத்தி இருந்ததெல்லாம் யாரு? விரோதிகள், சத்துருக்கள். உடனே கவனிச்சாங்க, ஓஹோ இவர் தான் ஆள். இவரை மடக்கினமா இருந்தால் முழு இஷ்ட விலையும் எங்கட கையுக்குள்ள எடுத்து விடலாம். அந்த சுத்தி இருந்த அதிபதிகள் ஒரு உபாயம் செய்தார்கள். வாசிப்போம். பாருங்க, அந்த அதிபதிகள் போய் தெலீலாள் பார்த்து சொன்னார்கள், நீ அவனை நயம் பண்ணி. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் நீங்கள் மறக்க வேண்டாம், நயம் பண்ணி. நயம் பண்ணியண்டா அப்படியோ பட்டர் பூசி அப்படியோ வளைச்சு பிடிக்கிறது. கதைக்கிற சொல்லில பொம்பளைகள் சொல்லுற வார்த்தையில மயங்கி விழுந்துருவாங்க. உன்னை விட்டாய், நீ ஒருவரும் இல்லை. இவரை விட இவர் தான் உள்ளதிலே கௌரவமா இருப்பார். ஆனா அவ சொல்லுவார், நீ தான் உலகத்திலேயே அழகானவன். இவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். மயங்கி விழுந்து அவளை நயம் பண்ணி அவனுடைய பெலன் எங்கே இருக்கிறது என்று கேட்டு அறிந்து கொள். அவள் அன்பு எப்படி? அவளுடைய அன்பு நய வஞ்சக அன்பு வைத்தாள். நல்லா கவனிங்கள். சிம்சோன் உண்மையான அன்பு வைத்தான். கண்டவுடன் பொம்பளையா ஓடியந்து கேட்பான், தாப்பன் தாயிட்டேன் அவளை கொன்றவா வீட்டுக்கு. ஆனா அவள் என்ன அன்பு வைத்தாள்? நயமா நய வஞ்சக அன்பு, உண்மையாக அன்பு காட்டுக்கு மாதிரி காட்டி அவனுக்கு இருந்த அந்த பெலம் எங்கே என்று கண்டுபிடிக்க. அப்படி கண்டுபிடித்தால் உனக்கு வெள்ளி காசு தருவோம். உனக்கு காசு பெருசாய் போய்விட்டது. சிம்சோன் பெருசல்ல. இன்றைக்கு அநேக தெரியலாக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது என்ன நடந்தது? அவன் அங்கே தனக்காக கொள்ள விரும்பினான். அவளோ அவனுடைய அந்த நயவஞ்சகம் பண்ணி அவனுடைய பலவீனத்தை கண்டுபிடிக்க அவள் முயன்றாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன் ஒரு பலஸ்தீன பெண்ணை விரும்பினது தவறு முதலாவது. ரெண்டாவது, தனக்கென்று கொள்ள விரும்பினது தவறு. அவன் தனது எதிரியின் கூட்டத்திலே ஒருவரை தெரிந்து கொண்டது தவறு. அந்த எதிரியின் அந்த பாளையத்துக்குள்ளே போய் தங்கியிருந்தது தவறு. என்ன காரணம்? இந்த தவறு செய்ய ஒரே ஒரு காரணம், சிம்சோன் என்ன நினைத்தான்? என்னை போல பலசாலி ஒருவரும் இல்லை. என்ன பிரச்சனை வந்தால் நான் தப்பி விடுவேன். என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்வளவு பலசாலி. 10 பேர் வந்து என்னை பிடித்தாலும் உதறி அறிந்து விடுவேன். அவன் தன்னம்பிக்கை உள்ளவனாய் சுயத்திலே நம்பிக்கை கொண்டு அவன் அலட்சியமாயிருந்தான், அவன் அலட்சியமாயிருந்தான். ஆனால் தெலீலாளோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அவள் நயவஞ்சகம் பண்ணினாள். 5 வாசிப்பு இன்னொரு தடவை. கவனிங்க, அவன் கொடுத்தது 1100 வெள்ளிக்காசு அல்ல. நாங்கள் ஒவ்வொருவரும் தருவோம் 1100. ஒரு ஆள் கொடுத்த காசு 1100 அல்ல, ஒவ்வொருவரும் தருவோம். அவனுடைய பலம் அங்கே கண்டுபிடிச்சு சொல். அதை சொன்னதும் இவள் அதுக்கு ஒத்துக்கொண்டாள். இவரை மெதுவாக அணைத்து கொண்டாள், மெதுவாக கூட்டிக் கொண்டு போனாள். இவரோ என்ன செய்கிறார்?
இவர் உண்மையான காதல் செய்கிற மாதிரி அந்த காதல் மோகத்திலே இவர் விளையாடி திரிகிறார். இவர் தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணிவிட்டார். இவர் விளையாட்டாக ஒருவரும் ஒன்றுமே செய்ய முடியாது என்றிருந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவனுக்கு தெரியாது தனக்கு எதிரே நிற்கிற தெளிலால் தனக்கு விரோதமாக வைக்கப்பட்ட பயங்கரமான ஒரு கண்ணி, பயங்கரமான ஒரு பொறி இவனிலே விழுந்தால் நான் விழுந்து போய்விடுவேன், தேவனை விட்டு விழுந்து போய்விடுவேன், தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை விட்டு நான் விழுந்து போய்விடுவேன், என்னுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை விட்டு நான் விழுந்து போய்விடுவேன். இன்றைக்கு அநேகர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டோன்ட் கேஸ்டை சொல்லுவாங்க, டோன்ட் கேஸ்டை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அவரை சுற்றி என்ன நடந்தாலும் அவர் டோன்ட் கேஸ்டைல இருப்பார், எப்படியும் தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கையிலே அவன் என்ன செய்கிறான், அவன் அந்த தைரியத்தோடு விளையாடி திரிகிறான். ஒன்றையும் அவன் சீரியஸாய் எடுக்கவில்லை. அவள் சிம்சோனை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போனாள். கொண்டு போய் மெதுவாக கேட்டாள், உன்னுடைய பெலன் என்ன, பலசாலியா இருக்கிறாயே, என்ன பெலன், கூட்டி கொண்டு போய் கேட்டா எல்லாம் சொல்லிடுவான். ஒரு பொம்பளை கூப்பிட்டு கேட்டாள், உனக்கு எங்கால காசு வருது, என்னென்ன இந்த கார் வாங்கினாய், என்னென்ன செய்கிறார், இவர் களவெடுத்து வாங்கினா அதையும் சொல்லிடுவார். அந்த மோகம், காதல் மோகம். கூட்டி கொண்டு போய் அங்கே அவள் வீட்டுக்கு கொண்டு போய் கேட்டாள். ஆனால் சிம்சோன் புத்தியுள்ளவன் பொய் சொன்னான். ஏழாவது வசனம், ஏழாம் வசந்த வாசி. உலகாத பச்சையான ஏழு, அந்த கயிறு, பச்சை கயிறு, ஏழு கயிறை எடுத்து திரித்து என்னை கட்டி போட்டாய், என்னுடைய பலன் போய்விடும் என்று சொன்னான். உண்மையா பொய்யாது? பொய். அவன் ஏமாத்தி விளையாடுகிறான், ஏமாத்தி அவளோடு ஒரு விளையாடுகிறான். அவன் வந்து கேட்டோட சொன்னான், பச்சை கயிறு, ஏழு கயிறு எடுத்து திரித்து கட்டினால் என்னை பிடித்து விடலாம். அவள் மெதுவாக அவனை கட்டினான். கட்டிவிட்டு பெலிஸ்தரை கூப்பிட்டால் கட்டிவிட்டேன் என்று அவன் அப்படி உதறி விட்டு எழுந்தான், ஏமாற்றி விட்டான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, திரும்பவும் பத்தாவது வசனம் வாசிப்போம். திரும்பவும் அவள் என்னை பரியாசம் பண்ணி, என்னை பகுடி பண்ணினாய், அழுதாள், நீ என்னை ஏமாத்தி விட்டாள், என்னை பரியாசம் பண்ணுகிறாய், பெண்கள் கண்ணீர் விட்டால் இவர் விலகி விடுவார் என்று அவள் நினைத்தாள். திரும்பவும் கேட்கிறாள், இப்போது முன்ன எதனால கட்டலாம், திரும்ப 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 அவள் ட்ரை பண்றாள். அவளுடைய இலக்கு 1100 வெள்ளிக்காசு, சிம்சோன் அல்ல. அவள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணினாள். வாசிப்போம். புது கயிறுகளால் கட்டுங்கள், ஒன்றுக்கும் பாதிக்காத புது கயிறை கொண்டு வந்து கட்டினால் எனக்கு பலம் இல்லாமல் போய்விடும். உண்மை சொன்னானா பொய் சொன்னானா? திரும்பவும் பொய் சொன்னான். அவர் விளையாடுகிறார். எதோடு? பாவத்தோடு விளையாடினார், தேவனுடைய தண்டனையோடு விளையாடினார். கர்த்தருக்கு பிரியமான இன்றைக்கு அநேகர் நாங்கள் இப்படியாக விளையாடி கொண்டிருக்கிறோம். இவர் விளையாடுகிறார். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுண்டு சொல்வார்கள், முதல் தரம் பச்சை கைத்தால கட்டினோன்னு அவன் என்ன செய்திருக்கணும், ஓடி இருக்கணும் அந்த இடத்தை விட்டு. இவள் என்றோ ஒரு நாளைக்கு என்னை கட்டி போடுவாள் என்று சிம்சோன் அந்த இடத்தை விட்டு ஓடி இருக்கலாம். அந்த சிந்தனை அவனுக்கு வரவில்லை. அகப்படும் வரையில் நிற்க வேண்டும் என்று நின்றார். சுய பலம் என்னால் முடியும் என்று நினைத்தார். இரண்டாவது நல்ல புதிய கைத்தினால் கட்டச் சொன்னார். அவர் கட்டிவிட்டு அவள் கூப்பிட்டால், வாங்க அதிகாரிகள், வாங்க பிடித்துக் கொள்ளுங்க, அவன் உதறி எறிந்து அவன் என்ன செய்தான், எழுந்து விட்டான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இரண்டாவது தரமும் அவனுக்கு இது நடந்தது. இரண்டாவது தரமும் தப்பித்துக் கொண்டான். அவள் விடவே இல்லை. அவள் என்ன செய்தாள், அவள் திரும்பவும் வந்து சொன்னாள், எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், இப்ப நீ திருப்பி சொல்லு, நீ ஏன் பொய் சொன்னாய், பச்சை கயிறு என்று சொன்னாய், அது போய், புது கயிறால கட்டினால் நல்லது என்று சொன்னால் அதுவும் போய். ஆனால் இவன் இன்னும் விளையாடினான், என்னவன் செய், என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஓவர் கான்ஃபிடென்ட் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவன் யோசிக்கவே இல்லை. அவன் கொஞ்சம் சற்று யோசித்திருக்கலாம், என்னை விரும்புகிறவள் ஏன் என்னை கட்டுகிறாள், ஏன் இப்படி எல்லாரையும் கூப்பிடுகிறாள். நல்லா கவனியுங்கள், அவன் அந்த வீட்டில் இருக்கக்குள்ள அவளும்
அவனோடையே கூட இருந்தான். பச்சை கயிறு ஏழு கயிறு கொண்டு வாண்ட உடனே கொண்டு வாரான். அப்ப இவன் யோசித்திருக்கோணும், இதுக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்கிறது. என்னென்று பச்சை கயிறு வரும் இப்படி கெரியல, புது கயிறு கொண்டு வாண்டு எடுத்து கொண்டு வாரான். என்ன வீட்டுல ரெடியா இருந்ததா? அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருந்தது. எங்களை விழுத்த போகிற பாவத்தை நினைக்க நாங்கள் நினைக்க வேண்டும், அதை குறித்து சற்று சிந்திக்க வேண்டும். எங்களை சுற்றி ஒரு கூட்டம் விழுத்தபடியாக நிற்கிறது என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவன் சற்றும் அதை குறித்து நினைக்கவில்லை. என்ன நினைத்தார்? யார் வந்தாலும் என்னுடைய பலத்துக்கு எதிராக நிற்க முடியாது என்று நினைத்தார். அவன் அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தான். மீண்டும் அவள் என்ன செய்தாள்? அவனிடத்துல போய் திருப்பவும் தொந்தரவு கொடுத்தாள். 16 தினம் தினம் ஒவ்வொரு நாளும் போய் அலட்டி கொண்டே இருப்பாள். இவர் கிட்ட போவார், நீ கிட்ட வாரண்டா, இந்த பெலன் என்று சொல்லு, திருப்ப திருப்ப அதை சொன்னோன்னு இவர் சொல்லி விடுவார் என்ற நம்பிக்கை. தினம் தினம் அவள் அலட்டி கொண்டே இருந்தாள். அவன் மீண்டும் ஏமாற்றி கொண்டிருந்தான். ஆனால் இந்த இடத்திலே அவர் கொஞ்சம் கிட்ட வந்தார். பாருங்க என்னண்டவர் தவறுறார். பச்சை கயிறை சொன்னார், காஞ்ச கயிறு சொன்னார், மூன்றாவது என்னண்டு ஏமாத்தினான் பாருங்க. 16:17 அடுத்தது, அப்படியே அவர் செய்து அவைகளை ஆணி அடித்து, இல்ல அதுக்கு முதல் வசனம், என் தலைமைகளின் ஏழு ஜடைகள், ஏழு பின்னல், உற்ற பின்னல் கெட்ட பின்னல் மாதிரி ஏழு பின்னல், ஏழு பின்னல் போட்டுத்தான் சிம்சோன் இருப்பான். உங்களுக்கு யாருக்காவது போட இருப்பா? ஏழு பின்னல், அவ்வளவு தலைமை, ஏழு பின்னல் போட்டது தலைமை. ரெட்ட பின்னல் போடுறதுக்கே இப்போ தலைமை கிடையாது. ஷாம்பு கொஞ்சத்தை கொண்டுகிட்டு ஏழு ஜடை, அவ்வளவு தலைமை. பிறந்த நாள் தொடக்கம் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏழு ஜடைகளும் என்னவா வாசிங்க, அவர் என்னண்டோ தான் அவளை ஏமாத்திர நினைச்ச போதும் தன்னை அறியாமல் தன்னுடைய தலைமையை காட்டி கொடுத்து விட்டார். சரியாக அவர் சொல்லவில்லை, ஆனால் தலைமையிற்கு கிட்ட வந்துட்டார். அங்க பலன் இருக்கு சொல்ல வந்துட்டார். போய் வார்த்தைகளால் மாத்திரம் இன்றைக்கு அநேக குடும்பத்திலே பிரச்சனைகள். ஏன்? இருதயத்தால் அவர்கள் நேசிப்பதில்லை, வாயினால் மாத்திரம் நேசிக்கிறார்கள். வாயின் வார்த்தைகள் மட்டும் நேசிக்கிறது, ஆனால் உள்ளத்தில் இருந்த அந்த அன்பு வரவில்லை. நீ உண்மையாய் நேசித்தால் எனக்கு உண்மையாய் சொல்லி இருப்பாயே, நீ ஏனென்ன ஏமாத்தினாய் என்று கேட்ட போது அவன் சொன்னான், என்னுடைய தலைமையை பின்னி விட்டு செய்தால் என்னுடைய பலன் போய்விடும். அவன் திரும்ப அவளை ஏமாற்றினான், மூன்றாவது தடவையும் ஏமாற்றினான். கர்த்தருக்கு பிரியமானவர்களை எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பொய்யை திரும்ப 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 நீங்க சொன்னீங்கண்டா, அது ஒரு நாள் வரும், அது மெய் போலதான் காட்சியளிக்கும். ஒரே பொய்யை அநேகர் சொன்னால் அது மெய் போல காட்சி அளிக்கும். ஒரு பொய்யை சத்தமா சொன்னீங்கண்டா, அது உண்மையை போல காட்சி அளிக்கும். உண்மை அல்ல அது, அப்படித்தான் தெரியும். இவன் திரும்ப திரும்ப பொய் சொன்னான். ஆனால் இந்த சிம்சோன் இதுவரை நினைக்கவில்லை தன்னை தெளிலால் ஏமாற்றுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. எங்களை வஞ்சிக்கிற பிசாசு, எங்களை பின்தொடர்ந்து வருகிற பிசாசு, அடிக்கடி எங்களுக்கு தடைகளை தந்து தொந்தரவை தருகிற பிசாசு, ஒரு நாளல்ல ஒரு நாள் எங்களை வீழ்த்தி போடும் என்று நாங்கள் ஒரு நாளும் நினைப்பதில்லை. நாங்கள் நினைக்கிறது இன்றைக்கு துரத்தி விட்டோம், நாளைக்கும் துரத்தலாம், நாளன்றைக்கும் துரத்தலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, உன்னை பின்தொடர்கிற பாவம், உன்னை பின்தொடர்ந்து வருகிற பிசாசை நீ ஒரே தரத்திலே துரத்தி அதை வெட்டி விடாவிட்டால் அது துரத்தி துரத்தி வந்து அலட்டி 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 அது பின்னுக்கு எங்களுக்கு பின்பாக வந்து தொந்தரவு செய்து செய்து ஒரு நாள் எங்களை வீழ்த்திவிடும். இதுதான் சிம்சோனுக்கு நடந்தது. உன்னுடைய பலத்தை நீ இழந்து விடுவாய், உன்னுடைய தேவன் உண்மையில் வைத்த நோக்கத்தை திட்டத்தை சித்தத்தை நீ இழந்து விடுவாய். உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய இன ஜனம் உண்மையில் வைத்திருந்த நம்பிக்கையை நீ இழந்து விடுவாய். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லா இடமும் ஏமாற்ற முடியாது, எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் பிசாசானவன் வல்லமை உள்ளவன், அவனால் வீழ்த்த முடியும். 16
அவனுக்கு சாகத்தக்கத எந்த நேரம் வந்து நோய் 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 கொண்டே இருப்பாங்க. சில பஞ்சாதிமாரை கவனிச்சு பாருங்க, எந்த நேரமும் நச்சரித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சாமானுக்கு பத்து தர சொல்லுவாங்க. இவரும் ஒரு கருத்தில் வாங்கி கொடுக்க மாட்டார். அவவும் பின்னுக்கே வந்து நின்று என்னப்பா 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 ஒரு ஆயிரம் என்னப்பா சொல்லிடுவா. இவர் இயலாத கட்டத்தில் இவனுக்கு வெறுத்தே போய்விட்டது. சாகிறது நல்ல விதவிட. சில மனைவிமார் கணவனுக்கு மிகவும் உபத்திரவத்தை கொடுக்குறாங்க. அவனுக்கு வேண்டாமண்டே போகிறது. இந்த குடும்பத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது தனியாக போய் இருந்துருவ முடியும் யோசிக்கிறான். காரணம் என்ன? அந்த அளவு அரிப்பு, எந்த நேரமும் ஏதோ ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறது. இவன் என்ன செய்தான்? பதினாலாம் வசனம், அவன் வெளிப்படுத்தினான். இந்த உபத்திரவம் வேண்டாம், இந்த என் தலைமையில வெட்டினான். அன்னைக்கு எந்த பலன் போயிடும். உண்மையை சொன்னான். உண்மையை கடைசியிலே அவன் சொன்னான். அவன் அவளுடைய அந்த பாவம் கட்டு அவனை மேற்கொண்டது. அவனுடைய பாவம் பெருக பெருக, முதலாவது நாளே விட்டுட்டு ஓடியிருந்தால் தப்பியிருப்பான், இரண்டாவது தரம் விட்டுட்டு ஓடியிருந்தால் தப்பியிருப்பான், மூன்றாவது தடவை ஏமாற்றின போது விட்டுட்டு ஓடியிருக்கலாம். அவர் ஓடல, அவர் விளையாடி கொண்டிருந்தார். அவர் பாவத்தோடு சேட்டை பண்ணி கொண்டிருந்தார். அவர் பாவத்துக்கு சவால் விட்டு கொண்டிருந்தார். உன்னால் முடியுமானால் என்னை வீழ்த்து பார்ப்போம் என்று. ஆனால் அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. பெண் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணின் உருவத்தின் ஊடாக அந்த பாவம் என்னை வீழ்த்தும் என்று அவர் நினைக்கிறார். எங்களுக்கு பாவம், எங்களை வீழ்த்துற பிசாசு எந்த வழியிலும் வருவான். அவனுக்கு இந்த வழியின்ற ஒரு வழி இல்லை. அவன் சர்ப்பமாக வந்தான், பெண்ணாக வந்தான், சூழ்நிலைகளாக வந்தான், காற்றாக வந்தான். அவன் எத்தனையோ விதத்திலே வந்து அவன் எங்களை வீழ்த்தக்கூடும். ஆனவுடைய ஜாக்கிரதாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கதருக்கு பிரியமானவர்களே, அந்த பாவ கட்டு பொல்லாதது, அது எங்களை ஒருபோதும் எழுப்ப விடாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலன் என்ன? கர்த்தர் எங்களுக்கு தேவ ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், எல்லா புத்தியையும் கொடுத்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் பறிக்கும் வரையும் நாங்கள் அறிந்து கொள்ள மாட்டோம். பாவத்தோடு உட்கார்வோமாயிருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். தெரியலால் சிம்சோனை தன்னுடைய மடியிலே போட்டுக்கொண்டான். மடியிலே வைத்து தலையை தடவி 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 கொண்டே இருந்தாள். இவர் தலையை சொறிய சொறிய நல்லா நித்திர வந்துச்சு. அப்படியோ படுத்துட்டார். தலையை மயிர வெட்டினா பலன் போயிருன்னு சொல்லிட்டு படுத்துட்டார். நல்லா கவியின் கவனையும் கண்ட வசனத்தை, அவளுடன் ஒருவனை கூப்பிட்டால் வீட்டுக்குள்ளேயே சத்துரு ஒழித்திருந்தான். வெளியிலிருந்து வரையில்லை, வீட்டுக்குள்ள ஒழித்திருந்தான் சத்துரு. இவர் அப்படியோ கண்ணை மூடி ரெண்டு குரட்டை எழுத்திருப்பார். கையை காட்டினால் டக்குன்னு எழுப்பி வந்தார். ஒழிச்சிருந்தவர் வாசிங்க இந்த வசனத்தை. ஒருவனை அழைத்து அப்ப மடியில நித்திரை பண்ணினா கத்தி கூப்பிடையில அதுவன நின்றிருக்கான். நல்லா கவனிச்சு பாருங்க. பிள்ளைகள் படத்துல என்ன செய்யறான்? சத்தம் போடாங்கட்டு முள்ளமா தூக்கி கொண்டு போய் கட்டில தொட்டில கடத்திருவீங்க. ஏன்னா சத்தம் போட்டா எழுப்பிடுவார். திருப்பியுமா இருக்கு மடிதான் தேவை. அப்ப மெதுவா அந்த சுண்டோடைய கொண்டே கடத்தி வருது. அவ அப்படியோ தாயிரம் மடியில படுக்கிறேன் யோசிச்சு கொண்டு படுத்துக்கிறப்ப அங்க தொட்டில கொண்டே விட்டுடுவாங்க. ஏமாத்தி கொண்டே போயிடுவோம். அது பிள்ளைகளை நாங்கள் சின்ன பிள்ளைகளை செய்கிறோம். இல்லை இதைத்தான் இவ கிளம்பி போக முடியாது. மடியில சிம்சோன் படுத்திருக்கிறான். கத்தி கூப்பிட முடியாது, எழும்பிடுவான். அப்போ என்னென்னு கூப்பிடுவான்? அப்படி ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாள். அங்கே ஒடிஞ்ச கதவுக்கு பின்னால கேட்டுக்கு பின்னால பதுங்கி இருந்திருக்கிறாங்க. அவர் எழும்பி வந்தார். வந்து ஏழு ஜடைகளையும் என்ன செய்தார்களா? ஏழு ஜடைகளையும் சிறப்பித்து சிறப்பித்து நான் என்ன என்ன சிறைக்கிறேன் வழி சேவெடுக்கிறது. அவர் சவர கத்தி படக்கூடாதுன்றது இவனுடைய நசரேய விரதம். அவர் கத்தியோட ரெடியா நின்றார். கூப்பிட்டால் வந்தபடியோ வலிச்சு விட்டார். உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரையில் படுத்தா பிறகு யாராவது வந்து இந்த தலைமையில் கொஞ்சம் பிடித்தாலாவது நான் எழும்புவேன். நீங்கள் அப்படியே எனக்கு தெரியாது. நீங்களும்
அதுக்காக தெரியலாள மடியில படுத்து ஒருத்தன் வந்து ஷேவிங் கத்திய போட்டு வலிச்செடுக்கும் வரை இவர் படுத்திருந்தவர்கள் இவர் எந்த அளவு பெண்கள்ல வீக் உள்ளவர் பாருங்க. சும்மா சற்று யோசிச்சு பாருங்க, நடக்கிற காரியமா ஒருத்தன தலையில இருக்கிற மயில வலிச்செடுக்கும் வரையும் அவன் நிற்கிறார். இன்னைக்கு இப்படியான மனுஷர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பாவத்தின் மடியிலே போய் உன்னை வலிச்செடுக்கும் வரையும் படுத்து கிடக்காது. நீ படுத்து கிடக்கிற அந்த ஏழு ஜடையையும் வலிக்கும் வரையும் மித்திர கொண்டான. சற்று நினைத்து பாருங்க, எந்த அளவு சாத்தியக்கூறும், எந்த அளவு அலட்சியமாயிருந்தான் அவன், எந்த அளவு தன்னில சுய நம்பிக்கை வைத்திருந்தானே தவிர ஒரு பெண்ணை எந்த அளவு நம்பினான். உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அநேக அலட்சியமான காரியம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்க உங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அவ்வளவு அலட்சியமாய் நின்றோம். அவள் படுகுழியிலே போடும்படியாக உன்னை வீழ்த்தும்படியாக செய்த சதியை அறியாத குருடர்களாய் இருந்திருக்கிறோம். அவன் வலித்து முடிந்ததும் என்ன நடந்தது? அவள் கூப்பிட்டால் இவர் அடிச்சு வழக்கம் போல எழும்பினார். என்ன நடந்தது? அவருடைய பலன் போய்விட்டது. வாசிங்க 19 வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் ஏழு ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். இவ்வளவு பராக்கிரமசாலி, இவ்வளவு காரியங்கள் தேவனுக்கென்று எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவன் தலைமையில் வலிக்க 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 சிறுமைப்பட்டு கொண்டே போனான். விளங்கிக் கொள்ளுங்கள், பாவம் என்று சொல்லுகிறது. எங்களை சுற்றிலும் எங்களை வீழ்த்தும்படியாக பிசாசு வைத்திருக்கிற பொறிகள் கண்ணிகளை நீங்கள் அறியாதவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு மேலேயே ஏறி எழுந்து படுத்து கொண்டிருக்கிறீங்க. வாலிப பிள்ளைகள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தந்த தெரியலால் வந்து உங்களோட கையில இருக்கிற என்ன சாமான், ஐபேட், ஐபோன், எல்லாம் ஐ, நான் தான் போன், நான் தான் பாயன்னு சொல்றோம். அது இரவில் சாமத்துல கண்ணை திறந்தாலும் ஒருக்கா தட்டி பாக்குறது, யாராவது மெசேஜ் பண்ணியிருக்கலாம். 2 மணிக்கு எழுப்பியும் ஒருக்கா தட்டி பார்த்துட்டு படுக்கிறேன். இவர் 2 மணி பார்த்துதான் படுத்திருப்பார். 2 மணிக்குள்ள யாராவது ஒருத்தன் போட்டிருந்த அதற்கா தட்டி பார்த்துட்டு தான் படுக்கிறார். நித்திரவர் இதெல்லாம் கண்ணி, அதுக்கு மேலதான் இருக்கிறீர்கள். ஒரு நாள் சிம்சோனுக்கு நடந்த வண்ணமாக நீங்கள் விழுந்து போவீர்கள். எச்சரிக்கையாயிருங்கள். விளையாட்டல்ல, பகுடிக்கு சொல்லவில்லை, சிரிக்க வேண்டும் சொல்லவில்லை. சிந்தித்துக் கொள்ளுங்கள், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நல்ல காரியங்கள் உண்டு அதிலே. நீங்கள் நல்லா முன்னேற அதிக காரியம் உண்டு, கற்றுக்கொள்ள அநேக காரியம் உண்டு. அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள், மற்ற பகுதிக்கு போகாதீங்க. உங்களோட வாழ்க்கை மிகவும் கேடானதாய் போய்விடும். சிம்சோனுக்கு என்ன நடந்தது என்று பாருங்க. அடுத்தது என்ன நடந்தது? அவன் அங்கே அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு, அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கியது. கத்தர் தன்னை விட்டு விலகியதை அறியாதிருந்தான். ஆண்டவர் போனதே அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் தன்னை விட்டு போனதை அறியாமல் வளர்ப்பை போல எழுப்பினான். முடியலை எழுப்பினான், ஒன்றும் முடியலை. தலைமயிர் அவனை விட்டு கடந்து போய்விட்டது. அவன் பெலத்துக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் தலைமை. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? அடையாளம் கொடுத்தது எங்களுடைய பெலத்தின் அடையாளம் என்ன? ரட்சிப்பு, சாட்சியின் வாழ்க்கை, இதன் எங்களை கொடுத்த அடையாளம். இது என்றைக்கு எங்களை விட்டு விலகுகிறதோ, என்றைக்கு ரட்சிப்பு எங்களை விட்டு தள்ளி போகிறதோ, எப்போது எங்களுடைய சாட்சி எங்களை விட்டு விலகுகிறதோ, எங்களுடைய பலம் இல்லாமல் போய்விடும். எங்களுக்கு எந்த பலமும் இருக்காது. அதுக்கு பிறகு சிம்சோனுடைய காரியத்தை வாசியுங்கள். அவன் வேடிக்கை பொருளாக்கப்பட்டான். அவனுடைய கண்ணை பிடுங்கி விட்டார்கள். இந்த பெரிய தரிசனத்தோடு பிறந்த ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு மகன், தன்னுடைய சொந்த பார்வையை இழந்து விட்டான். தனக்கு வைத்திருந்த சொந்த தரிசனத்தை இழந்து விட்டான். காரணம் என்ன? உன்னுடைய ரட்சிப்பை நீ இழந்து விட்டாய். உன்னுடைய உனக்கு தேவன் கொடுத்ததான தலைமையிலே கொடுத்த பலனை நீ இழந்து விட்டாய். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு சகலத்தையும் அவர் தெரிந்து கொள்ளும் போது கொடுத்தார். ஆனால் நாங்கள் இழந்து போய் ஒன்றுக்கும் இயலாதவர்களாக மாறுகிறோம். பார்வையற்று போனது, வேடிக்கை பொருளாக்கப்பட்டான்.
தேவன் கொடுத்த தரிசனத்தை இழந்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலே இனி வெளிச்சம் இல்லை, இருள் சூழ்ந்த வாழ்க்கை, அவனுக்கு கண்ணே இல்லை. காரணம் என்ன? பாவத்தோடு விளையாடினான், பாவத்தோடு சவால் விட்டான். தெரியாலே என்னை கட்டிப்பார் என்று சவால் விட்டான். நாங்கள் ஒருபோதும் பாவத்தோடு சவால் விடும்படியாக அழைக்கப்படவில்லை. நீங்கள் ஒருவரும் எந்த பாவத்தோடும் சவால் விட வேண்டாம். வேதத்திலே எந்த இடத்திலையும் அதை சொல்லவில்லை. ஆனால் வேதத்திலே சொன்னது, பாவ சூழ்நிலையை விட்டு நீ விலகியோடு. பாவம் வரும்போது வருகிற இடம் எங்கே என்று அறிந்து கொண்டால் அந்த பாவம் ஒரு நாளைக்கு எங்களை மேற்கொள்ளும் என்று நீ உணர்ந்து அதை விட்டு விலகு, அதோடு விளையாடாதே. அந்த பாவத்தோடு, அந்த சூழ்நிலைக்குள்ளே, அந்த சுற்றாடலிலே எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பாவத்துக்குள்ளே விழுத்துவார் என்று தெரிந்து கொண்டு நாங்கள் அவர்களோடு ஐக்கியப்பட்டு கொண்டு இருப்போமா இருந்தால் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் ஜனங்கள் உங்களை பார்த்து வேடிக்கை பொருளாக்குவார், உங்களை கேலி பண்ணுவார். அதை விட்டு விலக வேண்டும். பாவத்தை விட்டு விலகு, வெட்டிவிடு, வேண்டாம். வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6:3-4:5 ஒருவர் தன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், ஒருவன் ஆரோக்கியமான வசனத்தை ஒப்புக்கொள்ளாவிட்டால், தேவபக்திக்கேற்ற வாக்கியத்தை ஒப்புக்கொள்ளாவிட்டால், வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறானால், வேற்றுமையான உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுவானாகில், அவன் இருமாப்புள்ளவனும் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்று மரியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருப்பான். அடுத்தது, உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, அவர்களோடு போராடாத, அவர்களுக்கு சவால் விடாத, அவர்களை சமாளித்து நடக்க பார்க்காத, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சண்டை பிடிக்கிறவர்கள், வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், கேடு உண்டாக்குறவர்கள் விட்டு விலகு. பாவத்தை அறிந்து அதை உணர்ந்து கொண்டதும் நாங்கள் நிச்சயமாக அதை விட்டு விலக வேண்டும்.